வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு கதாநாயகனாக நடித்து வரும் படம் மாநாடு அரசியல் கதையில் உருவாகி வர்ற இந்த படத்தில் அப்துல் காலிக் என்ற வேடத்தில் சிம்பு நடிக்க கல்யாணி பிரியதர்சன் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து பாரதி ராஜா, எஸ் ஏ சந்திரசேகர், எஸ் ஜே சூர்யா, பிரேம்ஜி, கருணாகரன் உட்பட பலரும் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தை பற்றி எஸ் ஜே சூர்யா வெளியிட்டிருக்க ஒரு செய்தியில் தான் மாநாடு படத்தில் வில்லனாக நடிப்பதாக தெரிவிச்சிருந்தார். அதோட மாநாடு படத்துடைய திரைக்கதை இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் வந்ததே இல்லை, அப்படி ஒரு புதுமையான கதை. அதனால் படம் முழுக்க முழுக்க பார்வையாளர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும்னு எஸ் ஜே சூர்யா தெரிவிச்சிருக்காரு. உடல் எடை கூடி 100 கிலோவுக்கும் மேலே இருந்த நடிகர் சிம்பு ஏற்கனவே உடல் எடையை குறைச்சி ஸ்லிம் ஆகி எல்லாத்துக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. அதோட ஈஸ்வரன் படத்துலையும் நடித்து முடித்தார். இந்த படம் பொங்கல் அன்று ரிலீஸும் ஆயிடுச்சு. தற்போது மாநாடு படத்தில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் கொஞ்சம் பிரேக் எடுத்த சிம்பு தற்போது மறுபடியும் ஜிம்முக்கு போயிருக்காரு. ஜிம்மில் அவர் நின்றுட்டு இருக்க மாதிரி புகைப்படத்தை அவரே தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. இதை கண்ட ரசிகர்கள் ஏற்கனவே உடலை குறைச்சி ஸ்லிம் ஆனதுக்கப்புறம் எதுக்கு மறுபடி ஜிம்மு அப்படின்னு கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. ஆனால் உடலை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும் மறுபடியும் உடல் எடை கூடிரக்கூடாது என்பதற்காகவும் தான் சிம்பு உடற்பயிற்சி செய்கிறாருன்னு சிம்புவுடைய நண்பர் தெரிவிச்சிருக்காங்க.